ஈரான் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒற்றை மந்திர சொல்லை பயன்படுத்தி ஒபக் குழுமம் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கான ரேட்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் வகுத்திருக்கு. அது என்ன? சைபர் வார் பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்கு. ட்ரம்பினுடைய இணையதளம் முடக்கப்பட்டது. ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின்படி கூகுளுடைய தாய் நிறுவனமான அல்பபட் பிக்டெக் நிறுவனத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய வார், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் சீனாவை சேர்ந்த நபர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும்? அந்த நபருடைய பெயர் யர்த் பாகு அப்படிங்கிறது தான். முழுக்க முழுக்க ஹவுதிகளை குற்றவாளியாக டெரரிஸ்டாக அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்கா தவறு செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதன் மூலியமாக உலகத்துக்கு நம்ம சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீடைல் ரிப்போர்ட்டாக. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் பெரிய அளவிலான போர் நடந்துக்கிட்டு இருந்த காலம் கடந்த 10 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போர் ஆரம்பித்த 3வது மாத கத காலகட்டத்தில் இருந்தே ஹவுதிகள், அதாவது செங்கடலருடைய ஏரியாக்களில் வளம் வரக்கூடிய ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி பழங்குடிகள் முழுக்க முழுக்க ஹமாஸுக்கு ஆதரவாக தனது போரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் குளோப்ஸ் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சுது. அது உலகம் முழுவதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சு. அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் கடலுக்கு அடியில் டிராவல் பண்ணக்கூடிய 16 ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், AAE1CGAM EIC TGN கேபிள்ஸ், இந்த கேபிள் எல்லாத்தையுமே ஃபால்ட் ஆக்கிட்டாங்க. ஹவுதிகள் நீருக்கடியில் புகுந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கட் பண்ணிட்டாங்க. இதனால் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் உள்ள மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயுமே உலகத்தில் 17% இன்டர்நெட் யூசேஜ் வந்து கட் ஆகிடும் இதனால் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாச்சு. ஹவுதிகள் வந்து எவ்வளவு பெரிய தீவிரமான தீவிரவாதிகளாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு அமெரிக்கா அறிக்கை கொடுத்து அவங்க மேலே பொருளாதார தடை விதிக்க போகிறோன்னு சொல்லி அவங்கள டெரரிஸ்ட் முத்திரை குத்தி அவங்க மேலே போர் தொடுக்க போகிறோன்னு அறிவிக்க அறிவிச்சு யூஎஸ்னுடைய ஒரு கப்பல், யூகேவினுடைய கப்பலை கொண்டு போய் மிடில் ஈஸ்ட் பகுதியை தாண்டி செங்கடல் ஏரியாவில் நிறுத்தி பெரிய அளவிலான வாருக்கு உத்தரவு போட்டாங்க. பாவ ஹவுதிகள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த காரியத்தை நாங்கள் செய்யலைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கட் பண்ணது யார் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபைபர் ஆப்டிக் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டப்போ அந்த டயத்தில், நாங்கள்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ், நாங்கள் தனியாராக இயங்கி கொண்டிருக்கிறோம், எந்த அரசு நிறுவனங்களோடும் கூட்டு கிடையாது, அப்படி இருக்கும்போது எங்களோட கட் பண்ணது யாருங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்போவே வெளியில் வந்த ஒரு விஷயம்தான், இது ஒரு சைபர் வாராக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் பதிவு பண்ணி அப்படியே நிப்பாட்டினாங்க. இதை எல்லாருமே அந்த தேதியில் ரொம்ப சாதாரணமாக தூக்கி போட்டு போயிட்டோம். ஏன்னா அப்போ நமக்கு எந்த உண்மையும் தெரியாது. அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த ப்ரைவேட் கம்பெனி சொல்லக்கூடிய விஷயத்தை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதுங்கிறது மட்டும்தான் உண்மை. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். பட் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாருமே எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் கிடையாது. அது என்ஜிஓ மாதிரி உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருப்பாங்க, எல்லா நாட்டுக்கான சர்வீஸையும் கொடுப்பாங்க. சரி, இப்போது 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை இப்போ ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கான விடை தான் இது. ஹவுதிகள் குற்றவாளிகள் கிடையாது. அவங்க அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும், இது ஒரு சைபர் வார் அப்படிங்கிறதும், இதை செய்தது சீனாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதையும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த நிறுவனம் யார், இது எதனால் இந்த வேலையை செஞ்சாங்க, இப்படி செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம், அது மட்டுமல்ல இனிமே வரக்கூடிய காலங்களில் இவங்க உலகத்தில் ஆயில் கிரைசிஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு சீனாவுக்கு லாபம் தரக்கூடிய செயல்களை செய்ய போகிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஐரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்கும் பிரச்சனை, ஆப்பிரிக்காவுக்கு பிரச்சனை, ஏசியன் கான்டினென்ட்டில் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் லாஸ்ட்டு 24 hours உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சில ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ரிப்போர்ட் எங்கிருந்து நமக்கு கிடச்சது அப்படின்னா, அதனுடைய சோர்ஸ் அப்படிங்கிறது பி பிரைட் வயா ஷட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த நிறுவனங்கள் மூலியமாக தான் இந்த டேட்டாவை நம்ம எடுத்தோம். இதில் மிக முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இஎம்இஏ, அதாவது யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா, இதை மையமாக வச்சு தான் இந்த நிறுவனங்கள் பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை செய்கிறது யார் அப்படின்னா, ஸ்பின் ஆஃப் குரூப் APT41 அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் தாய் நிறுவனமாக இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போது எந்த வெப்சைட்டின் அடிப்படையில் அவங்க இயங்குகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய பெயர் அப்படிங்கிறது என்னென்னு அப்படின்னா, எர்த்து பாகு அப்படிங்கிறது தான். இந்த பாகு அப்படிங்கிற அந்த பேரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது அஜர்பைஜானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சிட்டி. பட் இந்த பேரை வச்சுருக்கக்கூடிய நபர் யாருன்னா, சீனாவை சேர்ந்த ஒரு ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர். பட் நிறையா ஃப்ராடுலண்டான ஆக்டர்ஸும் இந்த பேரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ரெண்டாவது, இந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகளாவிய அளவிலான வர்த்தகத்தை பாதிச்சிருக்கு, சைபர் வார் செஞ்சது இவங்க தான் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்டது ஹவுதி பழங்குடிகள் மட்டுமல்ல, ஒப்பாக்குங்கிற அந்த பெட்ரோல் டீசல் ரிலேட்டடாக நமக்கு கிடைக்குதில்ல, அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பீப்பாக்கி இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்கல்ல, அந்த ஒப்ப குழுமம் மட்டும் பாதிக்கலை. இப்போது நடந்திருக்கு பாருங்கள், இந்த ப்ளூம்பர்க்கு, கூகுளுடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய அல்பபெட்டு, பிக்டெக்கு, இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்த எர்த்து பாகு அப்படிங்கிற பேர் தான் இருக்குங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட். சீனா எதற்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சீனாவால் பெரிய அளவில் வளர்ச்சியை பார்க்க முடியல, உற்பத்தி செய்யக்கூடிய ஏகப்பட்ட பொருட்களை அவங்களால் சந்தைப்படுத்த முடியல, விற்க முடியல. இப்போ அமெரிக்காவால் தான் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை மிடில் ஈஸ்ட் பகுதியில் போரை தூண்டிவிட்டு அதன் மூலியமாக தனது ஆயுதங்களை இன்னொரு நாட்டுக்கு விற்றோ, அந்த நாட்டை கடனாளியாக மாற்றியோ, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை சுருண்டி தனது நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை வாழ வைக்கிது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை. இதுதான் அமெரிக்காவினுடைய பிளான். அதனால தான் அவங்க உலக வல்லரசாக தன்னை காமிச்சுக்கிறாங்க. சீனாவை பொறுத்தளவில் நல்லா வேலை செய்யக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க, ஆனால் அதை போய் மார்க்கெட்டிங் பண்ணி விற்கக்கூடிய திறமையான நபர்கள், அதை விற்று காட்டக்கூடிய நபர்கள் கிடையாது. ஒரு காலத்தில் எல்லாருமே சீனாவினுடைய ஃபோனை தான் வாங்கணும், சீனாவினுடைய மெட்டலை தான் வாங்கணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பேன் விதிச்சிட்டாங்க, தடை விதிச்சிட்டாங்க. அதனால் சீனாவால் பெரிய அளவில் சாதிக்க முடியலைங்கிறது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க சைபர் வார் எப்படி நிகழ்த்தி அதில் வந்து மற்ற நாடுகளை டவுன் பண்ணலாம் அப்படின்னு சைனா யோசித்ததனுடைய விளைவு தான் இந்த எர்த் பாகு அப்படிங்கிற வேர்டு. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ், ஒபாக் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் தான் உலகளாவிய அளவில் கச்சா எண்ணெய் என்ன ரேட்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பீப்பா $83 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா, இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனம் இப்போது ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒன்றா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய நிறுவனத்தில் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்குது, எங்களுடைய லோகோவை சைபர் வார் நடத்தி யாரோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் நிலநடுக்கம் அப்படிங்கிறது, துருக்கியில் கூட இப்போது லாஸ்ட் நைட்டில் வந்து நிலநடுக்கம் வந்தது 5.1, ஜப்பானில் நிலநடுக்கம் வந்தது 7.something. அப்போது ஜப்பானில் மெகா எர்த்குயிக்கு அப்படிங்கிறதுக்கான அச்சமூட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் சொன்னாங்க. மிடில் ஈஸ்ட் ஏரியாலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வார் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மிடில் ஈஸ்ட் ஏரியாவில், அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இஸ்ரேல், காசா உள்ளிட்ட ஏரியாக்கள், ஈரான் உள்ளிட்ட பகுதி, சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதி, இந்த இடத்துல இருந்து அளவுக்கு அதிகமான அளவில் எண்ணெய் கிணறுகள் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் எப்படி எண்ணெய் கிணறை வந்து கிணத்துல தண்ணி இறைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஊரில் எண்ணெயை இறப்பாங்க கிணத்துலேருந்து. அப்படி அளவுக்கு அதிகமாக எண்ணெய் எடுத்ததனுடைய விளைவு கிணறு வறண்டுருச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வரைக்கும் ஒற்றை கிணற்றில் தோண்டி எடுக்கிறாங்க. இதனால் நிலத்தடி வளம் பாதிக்கப்பட்டு அதனுடைய தட்பவெப்ப சூழ்நிலை மாறி எர்த்குயிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒபாக் நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது தான் இன்றைக்கி பயங்கர ஷாக்கான நியூஸாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இதுக்கும் இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிக்கும் என்ன சம்பந்தம், இது வந்து அவங்க ஒபாக் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அறிக்கை தானே, இதில் வந்து எப்படி வந்து சைபர் வார் வந்து இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது பேச வேண்டிய தேவை இருக்குது. அதாவது IEA, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள், இந்த எண்ணெய் கிணறுகள் வற்றக்கூடிய நிலைமையில் அதிகமான ஏற்றுமதியும் இறக்குமதியும் பாதிக்கப்படக்கூடிய சில நாடுகள்லாம் இருக்கும். அதில் முதல் பட்டியலில் இருக்கிறது எந்த நாடுனா சீனா.
ஸோ சீனா தனக்கு தேவையான எண்ணெயை அவங்களால பெரிய லெவலில் வாங்கவும் முடியல, தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை விற்கவும் முடியாததுனால பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அதனால தான் அவங்க பிரிக்ஸ் கூட்டணியில் இந்தியா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்க சேர்றதுக்கு காரணம் ஈரான் உள்ளே வந்திருக்குங்கிறதுனால பிரிக்ஸில் இணைஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய திட்டம். ஸோ இவ்வளோ பெரிய பிளானோட சீனா பிரிக்ஸில் என்ட்ராயிருக்கு, இது இது ஒரு புறம் இருக்க. இப்போது இந்த ஐஇஎனுடைய ரிப்போர்ட்டு எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், சீனா அதில் பாதாளத்தில் போயிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய மெகா பிளான் தான் சவுதி அரேபியாவை வளைக்க பார்த்தாங்க. பெல்ட் அண்ட் ரோடு திட்டங்கள் மூலியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து டோட்டல் ஐரோப்பாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க பார்த்தாங்க. ஆனால் அது எதையுமே பெரிய அளவில் சீனாவால் செய்ய முடியல. இதன் காரணமாக சீனா எடுத்த ஒரு பெரிய அட்டாக் தான் சைபர் வார் அப்படிங்கிறது. அதில் தான் இந்த எர்த் பாகு அப்படிங்கிற பேர் இப்போ பெரிய அளவில் அடிபடுது. ஆனால் இதில் ரொம்ப தெளிவான நாடு அமெரிக்கா தாங்க. சவுதி அரேபியாவை தன் பக்கம் ஈஸியாக வளைச்சு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி தொடர்ச்சியாக எண்ணெய் உற்பத்தியிலையும் சரி எண்ணெயை இறக்குமதி செய்கிறதுலையும் சரி சவுதி அரேபியாவை இன்ன வரைக்கும் கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கு அமெரிக்கா. அந்த வகையில் அமெரிக்கா ஒரு ராஜதந்திர நாடு தான். இது எல்லாத்தையும் தாண்டி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்கிறது ப்ளூம்பர்க் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை தான். அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பிக்டக் அப்படிங்கிற கம்பெனிக்கு கிடச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றின்னு அதனுடைய வழக்கறிஞர் நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கும் போது வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறார். இந்த பிக்டக் அப்படிங்கிற கம்பெனி யாருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கு அப்படின்னா கூகுளுடைய தாய் நிறுவனமான அல்பாபெட் கம்பெனிக்கு எதிராக தான் வழக்கு தொடுத்துருக்காங்க. இவங்க பெரிய அளவிலான அட்வர்டைஸிங் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. உலகளாவிய இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய காண்டாக்டை இவங்க தவறாக பயன்படுத்தி அமேசான் ஃப்ளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல இவங்களுக்கெல்லாம் அன்னெசரியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்களை செய்கிறாங்க. அதனால் கூகுளை பிளாக் பண்ணணும், ஆப்பிளை பிளாக் பண்ணணும் அப்படின்னு பிக்டெக் நிறுவனம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சு. உடனே ஆப்பிளுடைய நிறுவனம் ஆப்பிள் நிறுவனமாகட்டும் கூகுளுடைய தாய் நிறுவனமான அல்பாபெட் ஒரு வழக்கறிஞரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இது ஒரு சைபர் வார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அட்வொகேட்டுக்கிட்ட பேசியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த தீர்ப்பு இன்னும் வெளியாகலை, இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. பட் ப்ளூம்பர்க்கினுடைய அறிக்கை அடிப்படையில் இது பிக்டெக்கு கிடைச்ச பெரிய வெற்றிங்கிறாங்க. ஸோ பிக்டெக்கு ஆப்போசிட்டாக இந்த அல்பாபெட் ஏதாவது பெருசாக செய்யணும் இல்லாட்டி நம்மளாம் பயன்படுத்தக்கூடிய கூகுளை இனிமேல் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு போயிடும். இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு உண்மை வெளியில் வருது, அதுதான் சைபர் வார் அப்படிங்கிறது. சீனாவினுடைய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கு பிறகு சீனாவினுடைய ஏகப்பட்ட அந்த செல்ஃபோன்ஸ் எதுவுமே விற்கவே இல்லை. இதன் காரணமாக இவங்க இந்த செல்ஃபோன் மேலேயும் இந்த ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள் மேலேயும் கூகுள் மேலே கூகுளுங்கிற தேடுபொறிமை தான் பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால அவங்க மேலேயும் தனது சைபர் வாரம் நிகழ்த்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏற்கனவே வந்த வழக்குகளை நம்ம படித்து பார்க்கும்போது அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மைக்ரோசாஃப்ட் தன்னோட விண்டோஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்துறதுக்கு வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தினதாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆச்சு. அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அவங்க கூட பெரிய ஒப்பந்தம் ஒன்று டை அப் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பிக்டெக் அப்படிங்கிற நிறுவனம் யாரை டார்கெட் பண்ணி அமெரிக்க நீதித்துறையை நாடியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிட்டுருக்கு. யாரை இப்போ அமெரிக்க நீதித்துறையில் அவங்க யார் மேலே குற்றம் சுமத்துறாங்கன்னா ஆப்பிள், அமேசான், கூகுள், மெட்டா ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனம் மீது. இவங்க மீதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆட் ரிலேட்டடான விஷயங்கள், ஆட் வேர்டு, கூகுளுடைய இந்த சர்ச் இன்ஜின், இது எல்லாமே வாடிக்கையாளர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, அவங்கள கட்டாயப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். இதனால் கூகுள் நிறுவனத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்க நீதிமன்றம் ஹியரிங்கில் சொல்லியிருக்கிறதா ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுது. இதுக்கு பின்னாடி சைபர் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதாகவும் அதனுடைய பெயர் தான் இந்த எர்த் பாகு அப்படிங்கிற அந்த பெயர். இந்த பேர் இப்போது அந்த வழக்கறிஞர்கள் மூலிமா ப்ளூம்பர்க்கில் அறிக்கையாக அடுத்ததாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்னாடியே மக்கள்கிட்ட நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இப்போ இந்த கேஸ் ரிலேட்டடாக வழக்கறிஞர்கள் வாதாடுவதற்கான வாய்ப்பும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான வாய்ப்பும் இதன் மூலிமா பிரகாசமாக இருக்குங்கிறாங்க. ஸோ கூகுளை நம்ம பயன்படுத்துறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும்னா சைனா நிறுவனங்களை தடை செய்யணும் அப்படிங்கிறது தான்
ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் தீர்வாக இருக்க முடியும். இப்போ நம்ம பேசியிருக்கோம்ல இவ்வளவு டீட்டெயில், இது எல்லாத்தையும் ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தொகுத்து எடுக்குது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க அவங்க கிட்டே இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி ராய்ட்டர்ஸ் நிறுவனம் யார் யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா கூகுளுக்கும் அதனுடைய தாய் நிறுவனமான அல்பாபெட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதோடு சேர்த்து டிஓஜேஎம் அனுப்புகிறாங்க. அனுப்பி பதில் கேட்டப்போ அவங்க கேஸ் ஹியரிங்கில் இருக்குங்கிறதுனால எந்த விவரத்தையும் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஹவுதிய குற்றவாளின்னு காமிச்சாங்க அவங்க நிரபராதி. ஒப்பாக் அப்படிங்கிற குழுமம் உலகளாவிய அளவில் என்ன கிரைசிஸ் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு பெரிய அளவிலான புரளியை கிளப்பி அதன் மூலிமா சீனா குளிர்காய நினச்சது அதுவும் பொய். அது மட்டும் இல்லை, ஒப்பாக் நிறுவனத்தையே ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி மூலிமா அந்த நிறுவனத்தை கைப்பற்றி அதன் மூலிமா தனக்கு சாதகமான பதிவுகளை பதிவு பண்ணுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்த சீனாவுக்கும் ஆப்படிச்சிருக்காங்க. இது ரிலேட்டடாக ஒப்பாக் நிறுவனம் டைரெக்டாக ஃப்ராட் பண்ணுறாங்கங்கிற அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன், ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அதை வந்து உங்களால் பார்க்கவும் முடியும். இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை நான் அப்படியே போஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்புறம் வந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கூகுள் சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இதே எர்த்து பாகு அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது $100 million கொஸ்டின் மார்க். அதை செய்வது அமெரிக்காவால் செய்ய முடிந்தால் செய்து பார்க்கட்டும், இல்லாட்டி ஐசிஜியில் போய் பெட்டிஷன் போடுங்க, போலீஸே இல்லாதவங்களை இல்லாதவங்க அரெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.